डियर स्टूडेंट्स इनकी क्लास नाम पाकपर चुना डेवोनियन पीरियड वंदुच्चु प्लांट लाइफ एनिमल लाइफ अभी अट्मास्फियर इन उच्च अच्छी और चिन्ह डिस्कशन इनकी क्लास नाम पातर फर्स्ट स्लाइड पाती पार्क मुझे टेरेस्ट्रियल प्लांटा वर्दी इंकोम ट्री मारी मारी साइकस ग्रूप साइकस ग्रूप ट्री मारी ब्रांचस ब्रांचस कदे समय इतकूर ट्रंक टी ट्रंक पाती वे पट पटा नम्बर पाक ट्रीगल हार्डा इत अम वह साफ्ट टिश्यू हार्डा साफ्ट टिश्यू इप्ड मोदे और ट्रंक वो उवाय उवाय पाता और परंड मर मि अलग पनेई मर मि आना उमे पन मरम करंडियों कैन ट्री कम ट्रीय कर्थम अर्थ चाह इला मुनोड़ा इत साइकस प्लांट वो उवाय अत पाती ओपन सीड मेंट फॉर एयर पॉलिनेशन एयर पॉलिनेशन मूलम रीप्रोडक्शन सिस्टम पॉलिनेशन मगरंद मगरंद सीड उत्पत्ति विधे उत्पत्ति मर साइकस मर मोल आरमचर अब रोम मुख्य इंपार्टंटान डेवलपमेंट इन पीरियड अत पाती அதோட ரூட்ல சாயில இருக்கக்கூடிய நைட்ரஜன் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாக்கள் அந்த சயனோபாக்டீரியாங்கற வெரைட்டி ரைசோபியம் சயனோபாக்டீரியா இதெல்லாம் அதனுடைய ரூட்ஸ்ல ஒட்டிட்டு இருக்க ஆரம்பிச்சிடுச்சு நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ங்கிறது ஒன்னு ஆரம்பிக்குது அப்ப உயிரினங்கள்ல தாவரங்கள்ல வேறு விதமான புதிய சத்துக்களை எடுக்கிறதுக்கான இந்த பாக்டீரியாக்கள் அந்த ரூட்ல ஒட்டி புதுசா ஒரு சூழ்நிலையை உருவாக்குது சூழ்நிலை இப்போ உருவாக்குறது நம்ம பார்க்கறோம் அது மட்டும் இல்ல இதுல மேல் ஆர்கன் மேல் மரம் தனி ஃபெமில மரம் தனி இதுவரைக்கும் உள்ள ட்ரீஸ் ப்ரோகிராம் என்ன பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கல ஆனா இப்ப இருக்கிற சைக்கிள்ஸ்ல என்ன பார்க்கறோம்னா மேல் ட்ரீ செப்பரேட் ஃபெமில ட்ரீ செப்பரேட் இது ஒரு புது விதமான டெவலப்மென்ட் இன் தி பிளான்ட் சிஸ்டம் இது சைக்கஸ் குரூப் இதுல विशेष इत सी उत्पत्ति पड़ा अ सीड मत उ साप्टा पायसन आगे इट कंटेन्स ए पायसन अभी अनीमल वो पायसन उचो हईड्रा पायसन उचारिश पायसन उचमारी प्लांट साइकस ग्रूप पायसन उीडल अना மற்றவங்க சாப்பிட முடியாது மற்ற மிருகங்களை சாப்பிட முடியாது இது ஒரு பாதுகாப்பு இதன் மூலமாக அது மேலும் மேலும் வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பது சைக்கஸ் குரூப் உருவாக்கி இருக்கு ஜோக் என்னன்னா இது வந்து 3 மீட்டர் வரைக்கும் 10 அடி உயரத்துக்கு வளரும் இது வரைக்கும் அந்த டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ் எல்லாம் சின்ன சின்ன பிளான்ஸ் தான் ட்ரீ மாதிரி வந்து பின்னாடி 10 அடி உயரத்துக்கு வளரக்கூடிய பிளான்ட் பிரான்ச்சே இல்லாம தலமுடியில மட்டும் லீவ்ஸ் கீழே ஒரு ட்ரங்க் அதுக்கு கீழே ரூஃப் மாடர்ன் பிளான்ட்க்குள்ள கரெக்டர்ஸ் சீட் ஃபார்மேஷன் பாலினேஷன் இன்ன எல்லாமே இதில டெவலப் ஆயிருக்கு ரைட் இந்த சைக்கஸ் பிளான்ட் எடுத்து இன்னொரு பிளான்ட் உருவாச்சு அதுக்கு பேரு ஃபேன் பரண்டை செடினு சொல்லுவோம் செடியாவும் இருக்கும் கொடி மாதிரி இருக்கும் மரம் மாதிரி இருக்கும் நிறைய வகைகள் இருக்காது அதை பத்தி இப்ப நம்ம பாப்போம் ஓகே இந்த பரண்டைங்கிறது ஃபேன் பிளான்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா विशेष इधम सैलम फ्लोयम वेस्कुलर प्लांट साइकस मादरी अदे समय मेल अंड फीमेल प्रोड्यूस पन्नु अदुक्कान आर्गन तनिया डेवलप आयिरुक्कु आंत्रिडिया मेल आर्गन आर्जिगोनियम फीमेल आर्गन इदु मार्फालजिकली सिमिलर टू अनदर स्पीसीस इतमारी नड़को वेली तोट पाता अदार आना
பயாலஜிக்கல் நேச்சர், அதனுடைய ஹேபிடேட், அதனுடைய ரீப்ரொடக்ஷன், இதெல்லாமே கொஞ்சம் வித்தியாசமானது. பார்த்தோம்னா ஒரே மாதிரி தெரியும், ஆனால் ஒரே மாதிரியும் கிடையாது. எப்படி சைக்கஸ் பார்த்தோமோ, சைக்கஸ் வந்து பாம் ட்ரீயும் கிடையாது ஃபேனும் கிடையாதுன்னு பார்த்தோம், அதே மாதிரி இது வித்தியாசமான ஒரு செடி. இதனுடைய முக்கியமான அம்சம் என்னென்னா, ப்ரிவெண்ட் ஃபெர்டைல் இன்ப்ரீடிங். என்ன பார்த்தோம்னு சொன்னால், எப்பயுமே க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள, அதாவது அதே செடியில் மரத்தில் இருந்து விதைகள் வந்து அதே இதில் ஆந்திரடியை வந்து ரெண்டும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா டிப்பிக்கலாக அந்த செடி மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதில் அப்படி பண்ண முடியாது, இன்ப்ரீடிங்கில் நடக்கவே நடக்காது. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரோட இந்த ஃபேன் செடி உருவாயிருக்கு. அதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி, அதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. அது மட்டும் இல்லை, பேர்ட்ஸ் நெஸ்ட்டுங்கிற ஒரு வகையான ஃபேன் பரண்டை செடிகள் தாவர இன வகைகளில் உயிருள்ள இனங்களில் உலகத்தில் பாதி இடத்த, அதனுடைய மாஸ் கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஏராளமான இடத்த இது அடைச்சிட்ருக்கிற அளவுக்கு அந்த பீரியடில் உலகம் பூரா இது பரவிட்டு இருந்துச்சு. இது ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் இந்த பீரியடில். அடுத்து பார்த்தோம் சொன்னால், மீன்களில் வெட்டபரேட்ஸில் மீன் இனம் மிக முக்கியமான இனம். அது ஜாஃபிஷ் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய டாமினன்ஸ் அதிகமாகிருச்சு. அதிகமாகி இந்த ஜாலஸ் ஃபிஷ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இந்த பீரியடில் காணாமலே போயிடுச்சு. அப்போ என்ன பார்க்குறோம், மோர் பவர்ஃபுல்லாக, மோர் எக்யூப்டா, மோர் எவால்வ்டு ஆர்கானிசம்ஸ் வர 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 லெசர் எவால்வ்டு ஆர்கானிசம் வந்து வாழ்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொன்னால் காணாமல் போயிடும். வாழ்கிறதுக்கு வழி இல்லைன்னா காணாமல் போயிடும், ஜாலஸ் ஃபிஷ் காணாமல் போச்சு. அதில் ஒரு வெரைட்டி ஈல் வெரைட்டி இன்றைக்கும் கடலில் ஆழத்தில் இருக்குது, அது குளங்கள்லையும் கூட இருக்கும், ஆனால் மெஜாரிட்டி வெரைட்டிஸ் காணாமல் போச்சு. அது அதில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம், அந்த பிளக்காடும் காணாமல் போச்சு, இது மாதிரி இடங்கள்லாம் காணாமல் போயிடுச்சு. அடுத்து இந்த இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மீன் இனங்களுக்கு ஃபோர் ஃபாதர்ஸாக இருக்கக்கூடிய மீன் இனங்களில் ஒன்று, அதனுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம்லைன்டு பாடி ஃப்ரம் 5 to 7 கில்ஸ் லிட்ஸ், பாடி ஸ்ட்ரீம்லைனாக இருக்கும் தண்ணிக்குள்ளே நீந்தி போகிறதுக்கு. இங்கே அகலமாக இருக்கும், போக போக சுருங்கி கரெக்டாக போகும், அதான் ஸ்ட்ரீம்லைன்டு பாடி ஸ்ட்ரக்சர் இந்த மீன்களுக்கு உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் ஜா அண்டு க்ளோசிங் மசில், ஜாவை க்ளோஸ் பண்ணி திறக்கிறதுக்கான மசில்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஜாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அதனுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸ் அதிகமாகிடும். அதுவும் முக்கியமான பாயிண்ட் இந்த டெவலப்மெண்ட்டில். அடுத்து இதனுடைய ஃபின், இதனுடைய துடுப்புகள், இந்த ஃபின்ஸ் லைட் வெயிட்டாக இருக்கும், அதே சமயம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர். ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்தால் வெயிட்டு கூட இருக்கணும், ஆனால் இதில் அப்படி இல்லை. இதனுடைய அந்த ஃபின் டெவலப்மெண்ட்டில் அந்த கார்ட்லேஜ் டிஷ்யூவோடைய ஸ்ட்ரென்த்து கூடிருச்சு, அதே சமயம் அதனுடைய வெயிட் ரொம்ப ரொம்ப லைட்டாக மாறிடுச்சு. ஸோ ஸ்விம்மிங் இஸ் பிகம் வெரி வெரி ஈஸி, இட் இஸ் அனதர் டெவலப்மெண்ட் ஃபார் தி ஃபிட்டஸ்ட் சர்வைவல். இந்த அனடாமிக்கல் ஃபீச்சர்ஸ் ஸ்விம்மிங்கை ஈஸியாச்சு, ஃபாஸ்டராக மூவ் பண்ண முடிச்சுது, பல இடங்களுக்கு அது கொண்டு போக முடிஞ்சுது. இந்த டெவலப்மெண்ட்ஸ் பூரா நம்ம இந்த பீரியடில் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி டிஸ்கஷனை கேர்ஃபுல்லாக கவனித்ததுக்கு ஐ தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் டிஸ்கஷனில் அடுத்த டெவலப்மெண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே.